வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் நம்மவர் கமல்ஹாசன் பிறந்த நாள் நவம்பர் 7. அதை முன்னிட்டு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரம் எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக விருதுநகர் கிழக்கு மாவட்டம், அதில் வந்து நிறையா எழுதியிருக்காங்க இந்த மாதிரி சுவர் விளம்பரங்கள். அதே மாதிரி 13ஆம் தேதி அன்னைக்கு விக்ரம் படத்தோடைய 3ஆம் கட்ட படப்பிடிப்பு துவங்கிருச்சு சென்னையில். ஸோ இது வந்து 3 பேருமே கலந்துக்கிறாங்க. உலகநாயகன், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், மூணு பேருமே கலந்துக்கிறாங்க. இதில் வந்து எப்படி ஐரிஷ் மேனில் வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ராபர்ட் டி நீரோவை எங்கே காமிச்சாங்களோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் வந்து முதல் ரெண்டு கட்ட படப்பிடிப்பு, முதல் கட்ட படப்பிடிப்பு காரைக்குடி, 2ஆம் கட்ட படப்பிடிப்பு வந்து பாண்டிச்சேரி. அந்த 2ஆம் கட்ட படப்பிடிப்பு கடைசி நாளில் தான் தலைவர் வந்து இந்த புல்லட்டில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஸ்டில் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. முதல் இதில் வந்து விஜய் சேதுபதியும் ஃபகத் ஃபாசிலும் சேர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு இது வைரல் ஆச்சு. இப்போ இந்த ஷெட்யூலில் வந்து 3 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டில்லு வந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து லோகேஷ் கனகராஜ் தான் பார்த்து பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லை வெளியிடணும். நவம்பர் 7 என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஒரு கிளிம்ஸ் விடுறாரா இல்லை முதல் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாரா, படம் சம்மந்தமாக ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸை வந்து நமக்கு லோகேஷ் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில்லு கொடுத்தா மாசாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறார் லோகேஷ் அப்படின்னு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. 2 பார்ட்டாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல் பார்ட்டாக அடுத்த வருஷம் வரும். ஏன்னா கதை வந்து கேரக்டர்ஸ் அந்த கதை அந்த மாதிரி டெவலப் ஆகிடுச்சு, பிரமாதமாக டெவலப் ஆனதுனால 2 பார்ட்டாக பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு முடிவு பண்ணியிருக்காராம் லோகேஷ். ஆனால் புது கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. படம் வந்து சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் 7ஆம் தேதிக்கு என்ன கமல் ரசிகர்களுக்கு என்ன விருந்து கொடுக்கிறார் இன்னொரு கமல் ரசிகரான லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். நாளை நமதே, இனி நாளை நமதே, புதுவேளை இனிதே. காலை புதிதாய் புலர்கிறதே விடுகிறதே, சூளை வளமாய் வளர்கிறதே மலர்கிறதே. நாளை நமதே எனும் பாடல் ஒலிக்கிறதே, போதும் பொறுமை இனி சதியோம் என்கிறதே. கால பதமாய் சாதகமாய் கழிகிறதே, போரும் வருங்கால் வென்றிடுவோம் என்கிறதே. இனி கடக்கலாம் நல் விதிகளை இனி படைக்கலாம், இளமையே புது தலைமையாய் கோலோற்றலாம் கொடியேற்றலாம். மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம், மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம்.